ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம ஜூலை சிக்ஸ்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கென்யாவுக்கு போயிருப்பாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்குமான டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப்ரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்க்கலாம் ஆப்ரிக்கா வந்து அதில் சாகரா பாலைவனம் இருக்கிறதுனால என்னென்னா அதோட சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேர்ல்டோட அன்கல்டிவேட்டட் ஏரியா வந்து இங்கே தான் ஆஃப்ரிக்காவில்தான் இருக்குது ஓகேவா அப்புறமா அக்ரிகல்ச்சர் அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா சப்சஹாரன் ஆஃப்ரிக்காவுடைய ஜிடிபியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சருங்கிறதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குது ஓகேவா அதனால ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்குறாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவிலலாம் நம்ம வந்து வரிகள் எல்லாம் கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகமான மார்க்கெட் இன்டகிரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வளரும்போது நம்மளோட எக்கனாமியும் க்ரோத் ஆகும் இல்லையா அதனால ஓகே அப்புறமா இவங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் ஓகேவா அதாவது லேண்டுக்காக இருந்தாலும் சரி லேபருக்காக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான ஃபேக்டர்ஸோ ஸோ அதுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இது போக அங்கே இருக்கிற பீப்புள் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்கு ஸ்கில்டு டெவலப்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கும்போது ஸோ அந்த ஏரியாலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரிஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கிறாங்க ஓகேவா ஆஃப்ரிக்காவுக்கு அதே மாதிரி அதிக அளவில் யார் கடன் கொடுக்குறா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனா தான் கொடுக்குறாங்க சைனீஸ் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாலாம் சூஸ் பண்ணி அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறாங்க ஓகேவா அப்படி பண்ணுறதுனால அங்கே இருக்கிற அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுலையும் சைனா வந்து இப்போ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க இன்னொன்று சைனா அங்கே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்புறம் எக்கனாமிக் ஜோன்ஸ் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஓகேவா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா லோ காஸ்ட்டு அங்கே வந்து கம்மியான விலையில் கட்டி கொடுக்குறாங்க அப்புறமேட்டு லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து சைனாவில் இருந்துச்சோ லேபர் இன்டென்சிவான மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்து சைனாலேருந்து இங்கே லொக்கேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்படி ரீலொகேட் பண்ணுறதுனால ஆப்பிரிக்காவுடைய எக்கனாமி அப்படிங்கிறது குரோத் ஆகும் இல்லையா இன்னொன்று சைனாவுடைய டெக் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறமா ஆஃப்ரிக்கா பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஆஃப்ரிக்காவில் கேபிட்டல் ஃபண்ட் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் சைனாக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அதே மாதிரி சைனீஸ் என்டிட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆஃப்ரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்கேப்லையும் நிறையா சப்ஸ்டான்ஷியல் சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க ஓகேவா ஏன் அப்படின்னா ஜாம்பியா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ அதில் வந்து சைனீஸ் ஃபேர்ம்ஸ் நிறைய வேற வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ அந்த ஃபர்ம்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க ட்ரோன் டெக்னாலஜி மூலமாக

புதுசாக ஏதாவது க்ராப் வெரைட்டிஸ் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம ஒர்க் அதில் பண்ணணும் தென் எப்படி அந்த கிராப்போட ஈல்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஓகே இது போக ஆஃப்ரிக்காவில் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃபிஷியல்ஸ் ஃபார்மர்ஸ் அவங்களெல்லாம் வந்து யார் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா சைனா ட்ரெயின் பண்ணுறாங்க ஓகேவா ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் கொடுத்து அதனால நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இதுக்கப்புறமா சைனா என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே புஷ் பண்ணுறாங்க ஓகே ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனீஸ் வந்து நல்ல நிறைய ரோல் வந்து ஆப்ரிக்காவில் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஓகேவா ஆனால் இதில் சில நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது ஸோ அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சு அதில் வந்து நம்ம நல்லா ரோல் ப்ளே பண்ணலாம் ஓகேவா ஸோ எதனால் ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் அந்த நெகட்டிவில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க ஓகேவா என்னென்னா ஆஃப்ரிக்காவுக்கும் சைனாக்குமான ரிலேஷன்ஷிப் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னா ஆஃப்ரிக்கா வந்து சைனாகிட்ட அதிகமாக கடன் வாங்கி ஒரு கட்டத்தில் டெப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிடுது சரியாக கடன் இது போக ஹை ட்ரேட் டெஃபிட் வருது சைனாஸ்க்கு சைனாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் என்னென்னா சைனீஸ் அவங்ககிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது ஆஃப்ரிக்கா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ அந்த இடத்துல வர என்ன வரும்னா ட்ரேட் டெஃபிசிட் வரும் ஓகே தென் ஆஃப்ரிக்காவுடைய லோக்கல் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அங்கே சைனீஸ் காம்படிஷன் அதிகமாக இருக்குது ஆஃப்ரிக்கா அப்படிங்கும்போது அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் தானே அங்கே இருக்கணும் மார்க்கெட் ஓகே ஆனால் அப்படி பார்த்துட்டீங்கன்னா சைனீஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்து சைனீஸோட காம்படிஷன் அங்கே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்குது ஓகேவா இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைனீஸும் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அதெல்லாம் செப்பரேட் குரூப்பாக ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ செப்பரேட் குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து கொலாபரேஷன் இருக்காது நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஓகேவா ஒரு நம்ம வந்து எப்போ ஒருத்தவங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குமோ அப்போ தான் அவங்க வந்து அவங்க ஓன் ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க இல்லையா ஆனால் சைனீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க செப்பரேட் குரூப்பாக இருக்கிறதுனால நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே இல்லை அப்படின்றாங்க இன்னொன்று இப்போ ஸ்கில்லான பர்சன் அவங்களெலாம் வந்து சைனாவிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் அதுக்கும் அப்புறமேட்டு ஆஃப்ரிக்காவுடைய ரியாலிட்டிக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது ஓகேவா ஸ்கில் ட்ரைனிங்கில் ஓகே இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏரியாவில் நம்ம என்கேஜ்டாக இருக்கலாம் இந்தியா அப்படின்றாங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு அப்புறம் இந்தியா வந்து ஆஃப்ரிக்கா கூட என்னென்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்தியன் லைன் ஆஃப் கிரெடிட் நம்ம உங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமேட்டு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம நிறையா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது ஏதாவது ஒரு செக்டர் சூஸ் பண்ணி அதில் அவங்களுக்கு வந்து திறமை வளர்த்து கொடுக்குறது ஓகே அது போக நிறையா லெவலில் நம்ம கோபரேஷன் பண்ணுறோம் ஓகேவா இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும்னு அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் வந்து போயிட்டுருக்குது ஓகேவா ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டிடியூஷனலாக தென் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையிலையும் அக்ரிகல்ச்சரில் நம்ம என்னென்ன மாதிரி திறன் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இது போக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா ஆஃப்ரிக்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத மலாவியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது போக சாஃப்ட் லோன் நிறைய நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேவா ஏன்னா வந்து அதிகமாக அவங்க மற்ற கண்ட்ரி கிட்டேருந்து இப்போது சைனாகிட்டருந்து வாங்கி கடன் வலையில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறையா சாஃப்ட் லோன்ஸ் கொடுக்குறோம் தென் நிறைய மெஷின்ஸ் சப்ளை கொடுக்குறோம் தென் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அதை நம்ம எப்படி அக்யூசேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஓகே இது போக ஆஃப்ரிக்கன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டமில் இப்போ இந்தியன் என்டர்பிரினர் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நம்மளோட என்கேஜ்மெண்ட் வித் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ வே ஃபார்வர்ட் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டிவான மாடல்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் கோஆப்ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஓகேவா ஏன்னா கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ரா கேஷ்யூ நட்ஸ் அதிகமாக தேவைப்படும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஆஃப்ரிக்கன் கிட்ட இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி அந்த தேவையை மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா நம்மளும் அவங்க கூட என்கேஜாக இருக்கலாம் ஆல்டர்னேட்டிவான மாடல்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றாங்க தென் டெக்னாலஜின்னு வரும்போது அது வந்து இன்னோவேட்டிவாக நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படி பண்ணுறதுனால என்னாகும்னா அங்கே ஆஃப்ரிக்கன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க ஓகே இது போக இப்போது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்கள ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது முக்கியமாக அக்ரி பிஸ்னஸ் வேல்யூ செயின்ஸில் கொடுக்கலாம் அப்படின்றாங்க ஓகே அதுக்கப்புறமா இந்தியன் டெக்னாலஜி ஃபர்ம்ஸ் அப்படிங்கிறவங்களையும் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருப்பாங்கள்ல புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸோ அவங்க என்ன பண்ணலானா பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து வே ஃபார்வர்ட் சொல்லி முடிக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறமேட்டு அக்ரிகல்ச்சருடைய இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம் இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஃபீஸிபிள் இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும் ஓகேவா யார்லாம் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க அந்த இதில் அது அவங்களோட டீடெயில்ஸ் சர்வே எடுத்து அவங்களோட ஹோம் கண்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது அதாவது இந்தியாவிலேருந்து இப்போ ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க ஓகேவா ஸோ இந்தியாவுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு திரும்ப இவங்க ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது நம்ம அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது போக நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறதுல அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா அங்கே வந்து டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ டிமாண்ட் எந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த செக்டரில் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ டிமாண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணுன்றாங்க அப்புறம் கன்க்ளூஷன் என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்க கூட என்ன பண்ணணுன்னா பார்ட்னர்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் எந்தெந்த ஏரியாவில் வந்து ப்ரையாரிட்டி இருக்குதோ அந்த ஏரியாவில் கண்டிப்பாக நம்மளுடைய பார்ட்னர்ஷிப்பை டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கோவிட் நைன்டீன் டெத் அப்படினு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க இல்லையா ஆனால் கவர்மெண்ட் வந்து சொன்ன எண்ணிக்கைக்கும் ப்ரெஸ் வந்து புதுசாக ஒரு எண்ணிக்கை விட்டுருக்காங்க ஓகே ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி கோவிட் நைன்டீன் டெத் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அண்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மோஸ்ட்லி அதாவது யூகே சவுத் ஆஃப்ரிக்கா பெரு இந்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அண்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு ஆயிரம் பேர் இறந்தாங்கன்னா இல்லை இன்றைக்கி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து யார் இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜேர்லலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் கோவிட் நைன்டீனில் ஆக்சுவலாக டெத்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுடைய சர்வே வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ எதை வச்சு பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க இறந்தாங்க இறந்தாங்கன்னா நம்ம வந்து போய் டெத் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ரெஜிஸ்டரிங் சிஸ்டமுடைய டேட்டா யூஸ் பண்ணி ஜேர்னலிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் சொன்ன எண்ணிக்கைக்கும் இவங்க கண்டுபிடிச்ச எண்ணிக்கைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்மனன்ட்டான தென் கண்டினியஸான தென் கம்பல்சரியான யூனிவர்சல் ரெக்கார்டிங் ஆஃப் வைட்டல் எலமெண்ட் ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் முக்கியமாக பர்த் டெத்து தென் ஸ்டில் பர்த் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி இந்தியன் ஜேர்னல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மார்டாலிட்டி டெத் ரேட்டையும் ஓகேவா மார்டாலிட்டினா இறப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதோடய டேட்டா எல்லாத்தையும் எதுலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா இந்த சிவில் சிஸ்டம்ல சிஸ்டம்லேருந்து எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் சொன்ன எண்ணிக்கையை விட டெத் கவுண்ட் அதிகம் அப்படின்றாங்க ஓகேவா இன்னொன்று சிஎஸ்ஆர் டேட்டா எங்கே இருந்தாலும் எடுத்துருப்பாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேஷ் கேரளா ஓகே ஸோ அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க அப்சர்வேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வே ஆஃப் பேண்டமிக் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா ஸோ அதில் வந்து மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா அதிகமாக நிறைய பேர் இருந்திருக்காங்க தென் டெத் கவுண்ட் வந்து அஃபிஷியல்ஸ் சொன்ன டெத் கவுண்ட்டை விட அதிகம் அப்படின்றாங்க ஓகேவா அப்புறம் கோவிட் நைன்டீன் டெத் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல ரிப்போர்ட்டே பண்ணல ப்ராப்பராக அப்படின்றாங்க ஓகே ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம இந்த சிஆர்எஸ் சிஸ்டம் வச்சு நம்ம டேட்டா எடுத்துருக்குறோம் பட் சிஆர்எஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அதை ரிலே பண்ணலாமா இல்லை அதுக்கு மேலே யாருமே ஒருத்தர் கூட இறக்கலையா அப்படின்லாம் கேட்டாங்கன்னா கிடையாது அதுலேயும் சில எரர்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெத் கேஸுமே இந்த சிஎஸ் சிஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணலை ஓகேவா ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஹண்ட்ரட் டெத் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஹண்ட்ரட்க்கு நைன்ட்டி டூ டெத் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போ அதுலேயே எட்டு நம்பர் விட்டு போகுது இல்லையா ஸோ இதே மாதிரி தான் அப்படின்றாங்க அதுவும் ஸ்டேட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது பீகார்லலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதில் ஐம்பது பேரோட இறந்தவங்க எண்ணிக்கை தான் ரெஜிஸ்டரே பண்ணுறாங்களாம் ஓகே ஸோ டெல்லியில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் வந்து அந்த மாதிரி டெல்லியில் வந்து இப்போது நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு நைன்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போ மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் சாரி டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்புறமேட்டு இப்போது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கும்போது அங்கேயே டேட்டா ரொம்ப வேரியாகுது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ டேட்டா அவைலபிலிட்டி இந்த சிஆர்எஸ்சில் இருக்கிறது எக்ஸாக்டாக அக்யூரேட்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றாங்க ஓகேவா ஸோ எல்லா இடத்தையும் இது வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்றாங்க ஸோ அதனால் உண்மையாக எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் அண்டர் எஸ்டிமேட்டடாக தான் இருக்கு அப்படின்றாங்க ஓகேவா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து இம்பர்ஃபெக்ட் சோர்ஸ் ஓகேவா ஆனால் ஏன் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த சிஆர்எஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எப்போ அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லையோ கவர்மெண்ட் வந்து இப்போ ஹண்ட்ரட் பேர் தான் அன்னைக்கு இறந்துருக்காங்கன்னு கரெக்டாக சொல்லாமல் வரை இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிஆர்எஸ் அப்படிங்கிறதோடைய ரிப்போர்ட்டுக்கு போய் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் நைன்டீன் டைமில் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் இவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்கிற மாதிரி ப்ராப்பரான அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காதது தான் இது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அங்கே வந்து எப்போ ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குதோ ஸோ அதை தான் வந்து நம்ம குட் கவர்னன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகனேஷன் டெக்னாலஜி பற்றி கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஓகேவா ஸோ எதை ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா அவங்களுடைய ஃபேஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் இது ஒரு பயோமெட்ரிக் செக்யூரிட்டி மெத்தட் ஓகேவா இது என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம நிறையா சாஃப்ட்வேரில் இப்போ வாய்ஸ் ரெகக்னிஷன் தென் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனேஷன் ஃபோன்லலாம் பண்ணுவோம்ல தென் நம்மளோட ஐ ரெட்டினா வச்சு ஓப்பன் பண்ணுறது ஐரிஸ் ரெகக்னிஷன் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் சாஃப்ட்வேரோடைய வேரியஸ் கேட்டகரிஸ் அதில் வந்து இந்த ஃபேஷியல் ரெகனிஷன் ஒன்று ஓகேவா அப்புறமேட்டு இந்த ஃபேஷியல் ரெகனிஷன் அப்படிங்கும்போது ஸோ அதில் நாலு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபேஸ் டிடக்ஷன் ஓகேவா ஸோ அதில் என்னன்னா நம்மளோட கேமரா வந்து நம்மளோட ஃபே ஃபேஸை டிடெக்ட் பண்ணி நம்மளோட ஃபேஸோட இமேஜை லொகேட் பண்ணும் ஓகேவா ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்து ஃபேஸ் அனாலிசிஸ் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா த்ரீ டி பிக்சராக நம்மளை வந்து ரிலே பண்ணுறதை விட டூ டி பிக்சராக இது வந்து ரிலே பண்ணும் ஓகேவா என்னென்னா சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட ஃபேஸோட ஜியோமெட்ரியை ரீட் பண்ணும் இப்போது என்னன்னா நம்ம ரெண்டு கண்ணுக்கும் நடலை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நம்மளோட கண்ணுக்கும் நம்மளோட நெத்திக்கும் நம்மளோட நம்மளோட நெத்திக்கும் நம்மளோட சென்ன்கும் நடல என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது தென் நம்மளுடைய சீக் போன்ஸ் கண்ணத்தில் எலும்பு இருக்குல்ல ஸோ அதோடய ஷேப் பண்ண அந்த மாதிரி வச்சு ரெகனைஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ஃபேஸ் அனாலிசிஸ் அப்படின்றாங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இதோட எய்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனா இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட ஃபேஸோட லேண்ட்மார்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ஓகேவா அதுதான் வந்து இதோட எய்ம் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறது ஓகே இப்போ என்னோடய ஃபேஸை வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அனலாக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுவாங்க ஓகேவா ஸோ அதை ஒரு டேட்டாவா ஸ்டோர் ஆகும் எப்படி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் பிரிண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அதில் வந்து டேட்டாவில் ஸ்டோர் ஆகும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு தனியான ஃபேஸ் பிரிண்ட் உண்டு அப்படின்றாங்க தென் இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஃபைண்டிங் அ மேட்ச் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு தடவை என் ஃபேஸை வந்து ரெகக்னைஷன் பண்ணி நான் வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் ரெகனைஷன் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி என்னோட ஃபேஸ்க்கான டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த டேட்டாவும் என் ஃபேஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேவா ஸோ இதை வந்து ஃபைண்டிங் மேட்ச் ஓகே இப்படி தான் வந்து இந்த ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க இன்னொன்று வந்து ஃபேஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமேட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் நிறைய பேர் வந்து கிரிமினல் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் நிறையா ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க தென் யாராச்சும் ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்க இல்லைனா ஹியூமன் டிராஃபிக்கிங்களோட விக்டிமாக இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இது கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ரீட்டை எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு அது யூஸ் பண்ணுறாங்க ஓகே தென் பேங்க்கில் கூட ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு பண்ணும்போது அதில் வந்து பயோமெட்ரிக் அதாவது ஃபேஸ் ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதுக்கு பதிலாக இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க இது போக இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபேஷியல் ரெகனிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த சிஸ்டம யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா என்சிஆர்பி அதாவது நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகி இப்போ கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க மிஸ்ஸிங் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இது கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அப்புறம் நம்மளோட ஃபேஸ் ரெகக்னிஷன்காக இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு லாஸும் இது வரைக்கும் கிடையாது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டெக்னாலஜிலாம் பற்றி பேசும் இல்லையா ஆனால் இந்த ஃபேஸ் டெக்னாலஜி பற்றி இந்த ஆக்ட் கூட பேசுறது இல்லை அதில் எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து ஃபேஷியல் ரெகனேஷன் டெக்னாலஜி பற்றின ஒரு விஷயம் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் செல்லாது அப்படின்னு இருப்பாங்க இருந்தால் கூட இந்த லா வந்து ஸ்டக் பண்ணி ஆறு வருஷம் கழிச்சும் இன்னும் கூட நிறையா கேசஸ் வந்து அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ அப்படிங்கிறதுக்கு கீழே நிறைய பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ அப்படி ஐடி ஆக்ட் அப்படி பதி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கிரைம்ஸ் ஓகேவா இப்போ நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறேன் யாருக்காச்சும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அஃபென்சிவாக இருக்குது இல்லைனா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது இல்லைனா யாரையாவது பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னா ஸோ அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் வந்து சொல்லியிருக்கோம் ஓகேவா அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம எந்த வழியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம மொபைல் வழியா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வழியா இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் வழியாக பண்ணணும்னா அது வந்து கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்ட்டுக்கு கீழே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஆக்ட் வந்து இப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க ஓகேவா ஸோ இதோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபென்ஸ்னால் எக்ஸாக்டான அஃபென்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஏன்னா சப்செக்ஷன் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தவங்களை இந்த ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வைடார நம்ம இன்டர்பிரிட்டேன் பண்ணி நம்ம ஒருத்தவங்களை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஏன் அப்படின்னா என்ன தப்பு பண்ணால் எக்ஸாக்டாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம் என்ன மாதிரி மெசேஜ் பண்ணால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான குறிப்பிட்ட ஒரு இது வந்து இதில் இருக்காது ஓகேவா ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து இன்கன்வீனியன்ஸ் டேஞ்சர் இது வந்து ரொம்ப தப்பு அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்காது ஓகேவா இது போக நம்மளோட ஆர்டிகல் நைன்டீன் அதாவது நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வந்து பாதிக்குது இல்லையா ஸோ அதை சொல்லிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு எந்த ஒரு ப்ரொசீஜரல் சேஃப் கார்ட்ஸும் கிடையாது மற்ற லாஸ்க்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சாங்ஷன்ஸ் படி ப்ரொசீஜரல் சேஃப் கார்ட்ஸ் உண்டு பட் இந்த லாக்கு இல்லை அப்படின்றாங்க ஓகேவா இது போக இந்த மாதிரிலாம் ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த லா இனிமேல் கிடையாது இது ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி யூஎஸ்ஓடையுஎஸ் உடைய ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு மால்வர் அட்டாக் நடந்திருக்குது ஓகேவா ஸோ சைபர் அட்டாக்னால் என்னென்னு பார்க்கலாம் சைபர் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சைபர் ஸ்பேஸ் வழியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது ஓகேவா அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அதோடைய சைபர் ஸ்பேஸ் வழியாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை டிலேட் பண்ணுறது டெஸ்ட்ராய் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது இல்லைனா மேலிஷியஸாக அவங்களுக்கு தெரியாமல் நம்ம இல்லீகலாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவுடைய ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுனாலும் அந்த டேட்டாவை திருடினாலும் அந்த சிஸ்டை நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாலும் அது சைபர் அட்டாக் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் ஆஃப் மணி ஏற்படும் ஓகேவா ஏன் அப்படின்னா அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம திருடிடலாம் அப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் என்ன மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன அதெல்லாம் நம்ம திருடிடலாம் ஸோ அப்போ அவங்களோட ரெபுடேஷனுக்கும் சேஃப்டிக்கும் நம்ம வந்து டேமேஜ் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து சைபர் அட்டாக் அப்படிங்கும்போது அதோடைய விளைவுகள் ஓகேவா சைபர் அட்டாக்ல நிறையா டைப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மால்வேர் மேன் இன் த மிடில் அட்டாக் அப்புறமேட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தென் ஃபிஷிங் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த தடவை ஐடி அதாவது யூஎஸில் நடந்துருக்கிறது வந்து மால்வேஸ் ஓகே ஸோ மால்வேஸ் பற்றி பார்க்கலாம் மால்வேஸ் அப்படிங்கிறது மலிஷியஸ் சாஃப்ட்வேர் ஓகேவா சாஃப்ட்வேர் வந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்க கம் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ஒன்று இன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அந்த இன்ஸ்டால் பண்ணுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியலை அந்த கம்ப்யூட்டரை அவங்க ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்னா ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மால்வேர்ஸ் அப்படிம்பாங்க ஓகேவா ஸோ அப்போ மால்வேர்ஸ் வழியாக நம்ம இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து லேப்டாப் வச்சுருக்காங்கன்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு மெயில் அனுப்புறது மூலமாக ஏதாவது லிங்க் அனுப்புகிறது மூலமாக அவங்க அதுக்குள்ளே லாகின் பண்ண வைக்கிறது மூலமாக என்ன ஆகிடு அப்படின்னா அப்போ அவங்களால திரும்ப அந்த கம்ப்யூட்டரை வந்து ஓப்பன் பண்ண முடியாது அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதோட டேட்டா அதெல்லாம் வந்து அவங்களால் பார்க்க முடியாது ஓகேவா ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் எதாவது அது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லாஸ் ஏற்படும் இல்லையா அதுதான் ஓகேவா ஸோ அந்த மால்வேரில் நிறையா டைப் இருக்குது ஒன்று வந்து ரேன்சம்வேர் ஸ்பைவர் வைரஸஸ் வர்ம்ஸ் இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இதில் ரேன்சம்வேர் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு மால்வேரோட டைப் இது என்னென்னா யாராச்சும் ஒருத்தவங்க கம்ப்யூட்டருக்கு நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டரில் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒர்க் பண்ண முடியாது ஓகேவா எந்த ஒரு டேட்டாவும் ஓப்பன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த அட்டாக்கர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த அட்டாக்கர்ஸ் வந்து அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ணி வச்சிருவாங்க ஓகேவா சார் வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க யாராலேயே அதை வந்து திரும்ப அதை யூஸ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதோட ரிசல்ட்டாக என்ன ஆகிடும்னா அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது லாக் ஆயிரும் அந்த டேட்டா எல்லாம் நம்ம திருடிடுவாங்க அப்புறம் மேபி அது டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் அதை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி அட்டாக் ஆகிடுச்சி அதை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னா அந்த அட்டாக் பண்ணணுங்க இருப்பாங்கள அவங்க வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து மணி கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ காசு எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மேபி இந்த பைசா வந்து போட்டு விட்டதுக்கு அப்புறமா இவங்க திரும்ப அதை எடுத்து விட்டாதான் சரி ஓகேவா சார் எடுத்து விடலன்னா இவங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும் இல்லையா சோ அப்ப வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் தென் அது ஒரு இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் அதுக்கப்புறமா பிஸ்னஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிவியாக அஃபெக்ட் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இது வரைக்கும் என்னென்ன மாதிரி ராம்சம்வார் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானாக்ரை மால்வார் அட்டாக் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்திருக்கும் தென் பெத்யா ராம்ஸ்வர் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தென் ரியாக் ராம்ஸ்வர் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன இயரில் என்னென்ன மாதிரி அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிறது தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமா கொரியன் வயலன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த வயலன்ஸில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவிஸ்ட்டாக இருந்திருப்பாரு ஸோ அவர் வந்து இறந்திருப்பார் ஓகேவா ஸோ அதனால் நம்ம அந்த பீமா கொரியன் வயலன்ஸ் இதை பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த வயலன்ஸோடைய டூ டூ ஹண்ட்ரட் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ண போவாங்க ஓகேவா அந்த அனிவர்சரி அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அதில் தான் இவர் வந்து ஒரு நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார் ஓகேவா அது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் அனிவர்சரி அப்போ தலித் பீப்புளுக்கும் மராத்தா குரூப்ஸ்க்கும் நடுவில் வைலன்ஸ் வந்து அது ரொம்ப கிளாஸில் போய் முடிஞ்சிரும் ஓகேவா ஸோ அப்போ அது ஒரு பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சிடும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா கோவிந்த் கோபால் மகர் அவருடைய இடத்த வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய மெமோரியல் இருக்கும்ல ஸோ அந்த இடத்த வந்து உடச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் மகர் கம்யூனிட்டிஸ்க்கும் அப்புறம் அங்கே இருக்கிற தலித் கம்யூனிட்டிக்கும் என்ன வந்திருக்குனா பெரிய சண்டை வந்திருக்கும் ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த வார் பற்றி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த பீமா குரிகன் வயலன்ஸ் வந்து புனேலில் வந்து நடந்திருக்கும் ஓகேவா எப்போ அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு ஜான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து இந்த வயலன்ஸ் நடந்துருக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீமா குருகன் பேட்டிலோட டூ ஹண்ட்ரட் அனிவர்சரியாக கொண்டாடுறதுக்காக எல்லோரும் சேர்ந்துருப்பாங்க பட் அந்த இடம் வந்து சண்டையில் போய் முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ இந்த கோ பீமா குரிகன் பேட்டில் பற்றி பார்க்கலாம் இந்த இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஊர் ஓகேவா பீமா பூனேல இருக்கிற ஒரு ஊர் இது வந்து என்ன அப்படின்னா மராத்தாவோட ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் இந்த ஊருக்கு உண்டு ஏன் அப்படின்னா மராத்தாஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் ஒரு வார் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து ஆங்கிலோ மராத்தா வாரோட ஒரு பார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மராத்தா போது அதில் வந்து பேஷ்வா பாஜ்ராவ் டூ வந்து அதை லீட் பண்ணியிருப்பார் அப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில் மோஸ்ட்லி வந்து தலித் பீப்பிள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து மகர் கம்யூனிட்டி ஓகேவா இப்போது செவன்டீன்த் சென்ச்சுரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா மகர் கம்யூனிட்டி அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப போர்த்து ரன் வந்தவங்களாக இருப்பாங்க ஓகேவா யாருக்கு கீழே அப்படின்னா சிவாஜிக்கு கீழே இருப்பாங்க அப்புறம் பிரிட்டிஷ் கீழே இருந்திருப்பாங்க ஓகேவா அடுத்து லேட்டர் பேஷ்வா ரூல்ஸில் என்ன ஆகிருக்கோம்னா அந்த மகாராஷை வந்து என்ன தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா அன்டச்சபிள் கேஸ்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மகாராஷ்டிராவில் ஓகேவா அவங்க வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது அவங்க மேலே அதுக்கப்புறமேட்டு அவங்கள ரொம்ப அடிமைப்படுத்துறது இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் ஓகே ஸோ பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இவங்க கிட்ட வெறும் தொள்ளாயிரம் ஷோல்டர்ஸ் தான் இருப்பாங்க ஓகேவா அதே டைமில் பார்த்துட்டிங்கன்னா பேஷ்வா கிட்ட இருபதாயிரம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ஓகேவா ஆனால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் ஃபோ ஃபோர்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு குட்டி ஷோல்டர்ஸ் ஃபோர்ஸ் வச்சு எப்படி இவங்க வின் பண்ணாங்கன்னா பிகாஸ் அங்கே வந்து மகர் கம்யூனிட்டிஸ் இருந்துருக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து அதிகமாக போர் திறன் வாழ்ந்தவங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய திறமை அதெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் வந்து விஜய் ஸ்தாப் அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறுவுவாங்க ஓகேவா அதாவது இப்போ ஒரு போரில் வெற்றி பெற்றோம்னா அது வந்து நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக வைப்போம்ல அதுதான் ஓகே இது வந்து ஒரு பில்லர்ஸ் இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யாரெல்லாம் வந்து இந்த சண்டையில் இருந்தாங்களோ சண்டையில் இறந்தாங்களோ ஸோ அவங்களை வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து அந்த யாரெல்லாம் போர் வீரர்கள் யாராக அவங்களோட நேம் எல்லாம் அதில் இன்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கும் ஜான் ஃபஸ்ட் எவ்ரி இயர் வந்து நிறையா தலித் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துக்கு போய் இவங்களுக்கு வந்து ரெஸ் இந்த இடத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதான் வந்து இந்த பீமா குருங்கி பேட்டில் பற்றின ஒரு விஷயம் ஓகே தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா பார்த்தி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அதை சுற்றி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிட்டிஸ்லாம் அந்த ரிவரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நம்ம இதில் வந்து என்எம்சிஜி பற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு சொசைட்டியாக தான் டூ தௌசண்ட் லெவனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க எந்த இதுக்கு கீழேனா சொசைட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோக்கு கீழே ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இது நேஷனல் கங்கா ரிவர் பேஸிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதுக்கப்புறமேட்டு என்ஜிஆர்பி அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டிசால்வ் ஆகியிருக்கும் ஓகேவா இப்போது இதை வந்து எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ரீஜுமனேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிவர் கங்கா நேஷ்னல் கங்கா கவுன்சில் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுல வந்து ஒரு ஃபைவ் டயர் இருக்குது அதாவது நேஷனல் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல டிஸ்ட்ரிக் லெவலில் எல்லா லெவல்லையுமே நம்ம வந்து இந்த இடத்தை கிளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகேவா அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கங்கான்னு வரும்போது அதில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கக்கூடாது அதில் வந்து பொல்யூஷன் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுக்காங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு கங்கா அப்படிங்கும்போது அதில் வந்து வாட்டர் வந்து கண்டினியூஸாக தேவையான அளவு வந்து ஃப்ளோவாகிட்டே இருக்கணும் அப்புறமேட்டு அந்த ரிவரை வந்து எப்படி நம்ம ரீஜிமோனேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இவங்க என்ஷர் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த என்எம்சிஜி அப்படிங்கிறதுல வந்து டூ டயர் மேனேஜ்மெண்ட் இருக்கிறாங்க ஒன்று வந்து கவர்னிங் கவுன்சில் ஒன்று வந்து எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் எக்ஸிகியூவ் கவுன்சில் அப்படிங்கிறது என்னன்னால் இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து தௌசண்ட் க்ளோர் வரைக்கும் இருக்குதுன்னா ஸோ அந்த அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறது இந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு முன்னோட ஹெட் ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜென்ரல் அவர் வந்து என்எம்சிஜி அப்படின்றாங்க ஓகே அதுக்கப்புறமேட்டு இது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அதாரிட்டி போது ஸோ இவங்க வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்களோ ஸோ அவங்க கூட அக்கம்பிளிஷ் பண்ணி போகிறது இவங்களோட ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா இப்போ பொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அதை வந்து எஃபெக்டிவான மெஷர்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்ட் எடுக்கிறது தென் வாட்டரை வந்து ரீஜுவனேட் பண்ணுறது அப்புறம் ரிவர் பேசின் அப்ரோச்சில் என்னென்ன தேவையோ அந்த ஏரியாவிலலாம் கோஆர்டினேஷன் கொண்டு வரது நிறைய இன்டர்செக்டர் லெவலில்

நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ பேட் பற்றி கொடுத்துருக்காங்க இதோட சயின்ஃபிக் நேம் அப்படிங்கிறது வந்து பேந்தரா பேடஸ் ஓகேவா மோஸ்ட்லி இது வந்து நிறைய எந்த ஃபேமிலி கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிடே அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால் முப்பத்தஞ்சாயிரம் சாரி மூணு கோடி ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர்ட் வரைக்கும் இது வந்து இதோட ரேஞ்ச் பரவி காணப்படுது அப்படின்றாங்க இது மோஸ்ட்லி வந்து சப் சஹாரன் ரீஜனில் நார்த் ஆப்ரிக்கா மிடில் ஈஸ்ட் ஏஷியன் மைனர் சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அமர்வலி ரஷ்யன் ஃபாரீஸ்ட் இந்த மாதிரி நிறைய இடத்துல காணப்படுது ஐலாண்டில் கூட அதாவது ஸ்ரீலங்கா ஜாவா அப்புறமேட்டு கஞ்சியன் இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்லேயும் காணப்படுது ஓகேவா இது போக ஆல்மோஸ்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஹேபிடெட்லையும் இது காணப்படுது அதாவது ரெயின் இருந்து அதுக்கப்புறமேட்டு டெசர்ட் டெம்பரேட் ரீஜியன் எல்லா இடத்துலையுமே இது வந்து காணப்படுது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதோடய கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கும்போது எந்தெந்த ஹேபிடேட் இருக்கோ அந்த ஹேபிடேட் ஏத்தாப்பில் இது வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிடும் ஓகேவா அப்புறம் அந்த ஹாபிட்டட்ல என்ன ஃபுட் கிடைக்குதோ அந்த ஃபுட்டுக்கு ஏற்றாப்புல இது அடாப்ட் பண்ணிக்கிடும் கொடுடும் அதுக்கப்புறமேட்டு இது வந்து ப்ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது இது அதிக அளவில் ப்ரீடிங் பண்ணும் ஓகேவா ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் அது எங்கே வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அப்புறம் இந்தியன் சப் ஸ்பீஷஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன்னா லியோபேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி ஓகேவா ஸோ அதுக்கு கீழே சப் சப் ஸ்பீஷஸ் இருக்கும் ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேன்தரா பேடஸ் ஃபஸ்கா அப்படி சொல்லி சொல்கிறோம் இது என்னன்னா இந்தியாவில் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் லெவலில் சைஸ் இருக்குது அதுக்கப்புறமேட்டு ஆஃப்ரிக்காவை எடுத்துட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறமா அதிகமாக இங்கே தான் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா எல்லா ஃபாரஸ்டர் ஹேபிட்டேட்லையும் இது காணப்படுது ஓகேவா ஸோ இப்போ வந்து ரெய்னி ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் காணப்படுது அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் காணப்படுது ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் காணப்படல இந்தியாவில் எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அறு டெசர்ட்லையும் அப்புறம் ஹிமாலயாவுடைய டிம்பர் லைன் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மரங்கள்லாம் இருக்கிறதா டிம்பர் லைன்வோ அதுக்கு மேலேயும் வந்து இது காணப்படுறது இல்லை ஓகேவா அப்புறம் ஹிமாலயாவில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் வந்து இப்போ ஸ்னோ ஸ்னோ லியோபேட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஞ்சு லட்சத்தி சாரி அஞ்சாயிரத்தி இரநூறு மீட்டர் வரைக்கும் இது வந்து காணப்படுது ஓகேவா ஹிமாலயன் ரேஞ்சஸில் அப்புறமா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறையா ஹேபிட் லாஸ் அதுக்கப்புறமேட்டு இதுக்கான சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ப்ரே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிப்ளீட் ஆகிடுவது தென் அதுக்கும் ஹியூமனுக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் அதுக்கப்புறம் இதை வந்து அதிகமாக போச்சிங் பண்றாங்க இதோட ஸ்கின்காக அந்த மாதிரி ஓகேவா அப்புறமேட்டு கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அதிகமாக இருக்கும் பட் இப்போ வந்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓகேவா ஸோ அதை தான் சொல்கிறாங்க அப்புறம் அதுக்காக கன்சர்வேஷன் நம்ம இதை என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா